இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்துதலும். நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மதிப்புக்குரிய சித்தர் ஆனந்தையா இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. எனக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க ஆண் பெண் இருப்பாளருக்குமே உடம்புல ஸ்தென் தேல்ன்றாங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் புல நோஞ்ச மாதிரியே இருக்காங்க. ஸ்தென் தேல உடம்புல ஒட்டவே மாட்டுது அப்படின்னு, எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்ட மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்கேன், அசதியாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன் அப்படின்றாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற பின்னாடி எனக்கு பழைய ஸ்டெமினா இல்லை, உடம்புல அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்றாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவ குறிப்பை நீங்கள் சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்ன மாதிரியான மருந்துகளை வச்சுருக்கீங்க? இதுக்கையா ஒரு சிறியாளி விதைன்னு ஒரு விதை இருக்குது. ஆ, இந்த சிறியாளி விதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு 100 மில்லி தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் கலக்கி குடிச்சிடணும். ஆமாம், குடிச்சாச்சுன்னா பார்த்தீங்கன்னா இந்த சிறியாளி விதை வந்து பாதாம் பருப்பு ஷேப்லையும் பாதாம் பருப்பு கலர்லையும் இருக்கும். ம், பாருங்க. பாதாம் பருப்பு ஷேப்பில் பாதாம் பருப்பு கலர் தான் இருக்குல்லைங்க. ஓகேங்க, இது எப்படி சாப்பிடுங்க ஐயா? இது வந்து ஒரு ஸ்பூன் 100 மில்லி தண்ணியில் போட்டு கரைச்சி அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் குடிச்சிடணும். 10 நிமிஷத்துக்கு மேலே வச்சிருந்தா யாரும் குடிக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி எனக்கு ஸ்மெல் வரும் இல்லைங்களா? சரி சரி, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். அதே மாதிரி கசகசா பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஷேப்லேயே இருக்கும். வேறும் கசகசா வட்டமாக இருக்கு, குண்டாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஆனால் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அது வந்து முந்திரி பருப்பு மாதிரி இப்படி கேஸ்நட் டைப்லேயே இருக்கும். ஒரு ஸ்பூன் கசகசா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 கிலோ முந்திரி பருப்பு சாப்பிட்டதுக்கு சமம். ஓ, இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா 1/4 கிலோ பாதாம் பருப்பு சாப்பிட்டதுக்கு சமம். எனர்ஜி உடம்புல சார். இது ஒரு மதத்தினர் மட்டும், குழந்தை பெற்ற பெண்களுக்கு வந்து ஒரு படி அப்படியே நாளில் ஒரு படி அளந்து. நான்லாம் கடையில் மொத மொத 14 வயசில் வேலைக்கு இருக்கிறப்ப ஒரு படி வாங்கி படி அவங்களே கொண்டு வருவாங்க. இது படி நிறைய அளந்து இதை கொடுங்க அப்படிம்பாங்க. என்ன மணக்குதா மாதிரி கரைச்சி உடனே குடிச்சா எல்லாருக்குமே அது ஒன்றும் தெரியாது, உடம்பு ஒரே வர உதறது. சொல்லுங்க ஐயா. அந்த இந்த விதை வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா 1/4 கிலோ பாதாம் பருப்பு சாப்பிட்டதுக்கு சமம். அந்த அளவு உடம்புல எனர்ஜி ஏறும். அந்த ஒரு மதத்தினர் மட்டும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு ஒரு படி அளந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்து 48 நாளில் சாப்பிட்டுருவாங்க. 48 நாளில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த 48 நாள் குழந்தை பெற்ற 1 வாரம் கழித்து வாங்கி கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 48 நாள், அப்போ 48 7 55 2 மாதத்தில் அடுத்த குழந்தைய பெறுறதுக்கு அந்த பொம்பளை ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த உடல் வந்து சரியாயிடும். சரியாயிடும், ஏன்னா 1 வருஷம் 10 மாதம் ஒரு குழந்தைய சுமந்தது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பெற்று வெளியே பெற்றெடுக்கிறதுக்காக பிரசவம்னு சொல்கிறாங்க, அது வந்து அடுத்த மறுபிறவி தான். அதில் அவங்களுக்கு ஏற்படுற எனர்ஜி லாஸு, பிளட் லாஸு, அதுக்கப்புறம் 2 மாதம் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து வளர்க்குற பாடியில் உள்ள லாஸ் எல்லா லாஸையும் 48 நாளில் ரெக்கவர் பண்ணி கொடுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர், அப்படி ஒரு அருமையான விதை இது. நிறையா பேருக்கு இதோட உபயோகமே தெரியாது, எதுக்கு வாங்குகிறோம் எதுக்கு விற்கிறோம்னே நிறையா பேருக்கு தெரியாது. அவ்வளோ எனர்ஜியான இது. இது வாங்கி எல்லாரும் ஆண் பெண் இருபாலருமே சாப்பிட்லாம். சரிங்க, இப்போது என் பிள்ளை நோஞ்சா மாதிரி இருக்கான், எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புலேயே ஒட்ட மாட்டேன்றாங்களே, அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு எத்தனை வேலை எவ்வளோ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்? ஒரு 100 மில்லி தண்ணியில் ஒரு 10 வயசு 15 வயசு பையங்கன்னா 1/2 ஸ்பூன், ஒரு 25 வயசுக்கு மேலேனா 1 ஸ்பூன். ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிட்டா சாப்பிட்டாவே போதும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டு அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான். ஓகே, அந்த 10 நிமிஷத்துலேயே அந்த பிங்க் கலருக்கு மேலே வந்து ஒரு மாதிரி ஜவ்வரிச்சு மாதிரி வெள்ளை கலரில் ஊறி வர ஆரம்பிக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஜவ்வரிசி மாதிரி ஆயிரும், ஆனால் சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் வரும்போதே கைப்பில் குடிச்சிடறான்னு குடிச்சிருவேன்னு தெரியாது. அப்படியா, ஓகே. இப்போ என்ன மாதிரி ஒரு 40 வயசுக்கு மேலே 45 வயசுக்குள்ள 50 வயசுக்குள்ள எப்படி சாப்பிடலாம்? 1 ஸ்பூன் தாராளம் போதும். அவங்க 1 ஸ்பூன் ஒரு வேளை எடுத்தாவே போதும். ஒரே ஒரு வேளை எடுத்தா. வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்ற போது அந்த 70 வயசு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ எடுக்கலாம், இல்லை எடுக்கலாமா? மனவா எடுக்கலாம், எடுக்கலாம். அவங்க எந்த அளவு எடுக்கணும் ஐயா?
அவங்களும் ஒரு ஸ்பூன் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். ஐயா இது வந்து உஷ்ணமா இல்ல கூலிங்க? குளிர்ச்சி. குளிர்ச்சி. அப்போ குளிர்ச்சியான உடம்புக்கார எடுக்கலாமா இல்லமா? எடுக்கலாம், அவங்களும் எடுக்கலாம். அப்ப அந்த உடலுடைய அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து சரிநிலைப்படுத்தும் சொல்றீங்களா? அந்த கபத்தை வந்து சமநிலைப்படுத்தும் படுத்தும். அப்ப இது யார் வேணாலும் எடுக்கலாம். யார் வேணாலும் உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கணும்னு எடுக்கலாம். அசதி சோறு டயர்னஸ் இருக்கவங்களுக்குலாம், மூட்டு வலி முதுகுவலி அன்னைக்கு ஃபுல்லா வேலை செஞ்சு வரேன் அப்படின்றவங்க இது ஒரு ஸ்பூன் போட்டு எடுக்கலாம். நல்ல எனர்ஜியா இருக்கும். ஓகே ஓகே. நேரில் பார்த்துருக்கீங்க, அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, டிரைவர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் மேஸ்திரி வேலை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் கட்டட வேலை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் புல் இருக்க போகிறீங்க, விவசாயத்துக்கு போகிறீங்க, கம்பெனிக்கு போகிறீங்க, அப்புறமா என்னது மேனேஜர் வேலை செய்கிறீங்க, அப்புறமா சூப்பர்வைசர் வேலை செய்கிறீங்க, இப்படி அலைச்சலாக இருக்கிற உங்களுக்கு நைட் ஆனால் வந்து இந்த சிறியலை வதையை ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு 100 ml தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டு அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா அந்த எனர்ஜி சும்மா சூப்பராக அப்படியே வந்துடும் திருப்பும். அதனால் பிரிஸ்காக இருந்து எடுக்கலாம் கண்டிப்பாக. சிறையில் எல்லோரும் வாங்கி வச்சுக்கோங்க. எங்கள் இது நாட்டு மருந்துக்கால் கிடைக்குங்க, எங்கே தேவை அதை எங்கே போய் தேடணும் எப்படி வாங்கணும்லாம் யோசிக்காதீங்க. நாட்டு மருந்துக்கால் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அற்புதமான தகவலை கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நிறைய புது தகவலை கொடுக்குறீங்க, நிறைய கொடுத்துட்டு வாங்க. மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரியோஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.